ராணுவ தளபதி விடுத்த முக்கிய அறிவிப்பு. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடு. இலங்கையில் தொடரும் நெருக்கடி, ஆபத்தான நிலையில் பலரின் வாழ்க்கை. பொருளாதார நெருக்கடி, இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் மக்கள். கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்றதன் பின்னர் எடுத்த தீர்மானம் தவறானது, அலி ஷப்ரி கருத்து. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நாடு முழுவதும் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து வெளியேறும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சரியான முறையில் தரையிறக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க கண்காணிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் விசேட வழிகாட்டுதலின் கீழ் ராணுவம் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அனைத்து எரிபொருள் அதிகாரங்களும் முக்கிய எரிபொருள் கிடங்குகளில் இருந்து அந்தந்த புறப்படும் பகுதிகளின் கட்டளைகளை அதிகாரிக்கும் உடனடியாக அறிவிக்கப்படும். இதன்படி ராணுவ தளபதி ராணுவ குழுக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகள் அல்லது வீதிகளுக்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அனுப்புவார். கொலண்டாமு மற்றும் முத்துராஜகல பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மேலதிகமாக நாடு முழுவதும் 12 பெட்ரோல் களஞ்சிய சாலைகள் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மே 1 திகதி தொழிலாளர்கள் தினம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நிலையில் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை மாகாணங்களில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் தனியார் துறை வேலைகளில் பாரிய வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என கொழும்பு வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்த துறையில் ஏற்கனவே பலர் வேலை இழந்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஷமிந்த விதானகமகே தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு சந்தை செயல்முறை நாளுக்கு நாள் நிறுத்தப்படுகின்றது. அது மாத்திரமின்றி வேலை வாய்ப்பு சந்தையும் பெரும் சரிவை சந்தித்து வருகின்றது. தனியார் துறையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் அதிக அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் துறைகளில் ஆடைத்துறையும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். ஆடைத்தொழிலை எடுத்துக்கொண்டால் சுமார் 3.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உள்ளன. அதனால் இன்னும் 2 மாதங்களில் அவர்களும் பெரும் ஆபத்தில் உள்ளனர். அது மாத்திரமின்றி கட்டுமானத்துறையில் கட்டுமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தினசரி விலைவாசி உயர்வால் கட்டுமானத்துறையில் சுமார் 10 லட்சம் பேர் வேலைகளை இழந்துள்ளனர். அந்த பகுதிகளில் கடுமையான அவதானம் செலுத்த வேண்டும். சமகாலத்தில் அரசாங்கம் என்று ஒன்று இல்லை, அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. இதனால் மக்கள் வீதிக்கிறங்கி வருகின்றனர். மேலும் எதிர்கட்சிகளிடமும் எந்த திட்டமும் இல்லை. பணம் அச்சடிக்கப்பட்ட போது நாட்டில் பணவீக்கம் ஏற்படாது என கூறினார்கள். ஆனால் இன்று நாடு இன்று பணவீக்கத்தை எதிர்கொள்கின்றது என பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என கொழும்பு வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஷமிந்த விதானகமகே தெரிவித்தார். பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களின் எண்ணிக்கை சுமார் 30% அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். விசேடமாக கடல் வழியாக இவ்வாறு தப்பிச் செல்வது இலகுவாக இடம்பெறுவதனால் பல கடல் எல்லைகளில் கடற்படையினர் நீண்டகாலமாக பாதிப்பினை தீவிரப்படுத்தியுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்தனர். இலங்கை விமானப்படை இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக விமானப்படை பேச்சாளர் துஷார் விஜயசிங்க தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக வடக்கிலிருந்த இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்வோரின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்தனர். அண்மை காலத்தில் வடமாகாணத்தைச் சேர்ந்த சுமார் 200 பேர் இவ்வாறு இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ளனர். தப்பிச் செல்ல முயன்ற பலர் பாதுகாப்பு படைப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு தப்பிச் செல்ல பல்வேறு மீன்பிடி படகுகளை சிலர் பயன்படுத்தியுள்ளதாகவும் இதன் காரணமாக குறித்த படகுகள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் விசேட தேடுதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையாக வரிகர வீடு அதிகரிக்கப்பட வேண்டும். அதனை தவிர வேறு வழி கிடையாது என்று நிதியமைச்சர் அலிஷப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை கூட இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில் உள்ள இலங்கை போன்ற நாடுகளுக்கு தற்போது நடைமுறையிலுள்ள வரி வீதம் எந்த அளவில் போதுமானதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய வரி வீதத்தை 113.14% வரை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019 அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே பதவியேற்ற பின்னர் வரியை 8% வரை குறைப்பதற்கு எடுத்த தீர்மானம் தவறானதாகும் என நிதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தொழில் பேட்டைகள், வர்த்தகம் மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் என்பவற்றை மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ரோகண திசநாயக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த முயற்சிகளில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு தேவையான வசதிகள் மாகாண சபை, பிரதேச சபை மூலம் செய்து கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதுடன் நாடு இன்று எதிர்நோக்கியுள்ள டொலர் பிரச்சினைக்கு தீர்வாக வெளிநாட்டில் பணியாற்றுபவர்கள் டொலரின் இலங்கைக்கு அனுப்புவதை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ தளபதி விடுத்த முக்கிய அறிவிப்பு. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடு. இலங்கையில் தொடரும் நெருக்கடி, ஆபத்தான நிலையில் பலரின் வாழ்க்கை. பொருளாதார நெருக்கடி, இலங்கையை விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் மக்கள். கோட்டாபய ராஜபக்ஷ பதவியேற்றதன் பின்னர் எடுத்த தீர்மானம் தவறானது, அலிஷப்ரி கருத்து. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு.